எங்களுக்கு வந்து ஒரு 30-32 பேர் இருக்காங்க சீனியர் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா இருக்கிற 150 பேர் மாஸ்டர்ஸையும் கூப்பிடுறோம். மெயினாக இந்த 32 பேர் மாஸ்டர்ஸ் ஆனர் பண்ண போகிறோம். இதை ஆனர் பண்ணுறது நான் டைரக்டர்ஸை இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ இவங்க தான் இவங்களுக்குள்ள கனெக்ட் ஆகணுன்றதுக்காக அதுதானே அந்த ஆனர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அங்கே இல்லை இல்லைம்மா, இது வந்து இந்த முழுக்க முழுக்க டான்ஸ் மாஸ்டரை தெரிய வைக்க வேண்டியதுதான் எங்கள் இந்த ஆனர் மாஸ்டர்ஸ் தான் எங்களோட ஷோ. அது டைரக்டர்ஸ்க்கு இந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ வந்து இது சினி டான்சர்ஸ் அசோசியேஷன் யூனியன் ஒரு ஷோ பண்ணும், அவங்க வந்து இந்த டான்ஸ் யூனியனுக்காகலாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் ஆடுறது அந்த ஆர்டிஸ்ட் அந்த யூனியன் ஷோ பண்ணுவாங்களே, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்லாம். இதில் வந்து நாங்கள் டைரக்டர்ஸ் கம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்கள தான் நம்ம இந்த ஷோவில் டான்ஸ் டான். தேங்க்யூ. இப்போது இருக்கிற அதாவது நம்ம 90 சரித்திரம் சொல்ல போகிறது வந்து 40s, இந்த ஹிராலால் 50s இருக்காருங்களா அவங்கள பற்றியும் சொல்கிறோம். இப்போ இருக்கிறவங்க வந்து 90s, 60s, 70s இருக்காங்க, அதனால் நம்ம கூட இருக்காங்க. அதுலேருந்து தான் அதனால தான் 90s, 60s சொல்லியிருக்கோம். அதுதான் நான் வந்து சொன்ன சர்ப்ரைஸான ஒரு விஷயம். என்ன விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு விஷயம் உடனே வந்து வேற ஒருத்தர் பண்ணிடுறாங்க சரிங்களா. அது ரொம்ப நான் ஆனஸ்டாக வச்சிருக்கேன். காமராஜர் அரங்கம், ஆமாம், ஈவினிங் 3:00 to 10:00 வரைக்கும் டான்ஸ். ஆமாம் கண்டிப்பாக இருக்கு, அதுலேயும் சர்ப்ரைஸ் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். இது ஏன்னா இது வந்து ப்ரெஷ் ஷோ. நான் வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் டிவிக்கோ ஒரு இதுக்கோ அது மாதிரி இல்லை. இது வந்து ப்ரெஷ் ஷோ. நீங்கள் தான் வந்து அந்த ஷோ இதே மாதிரி ஃபுல் அண்ட் ரைட்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் எடுத்து இந்த ஷோ இவங்களே எல்லாருக்குமே தெரிய வைக்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு இருக்குது இப்போது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை இப்போ வந்து மியூசிக்னா இளையராஜா சார் ஒரு ஏதாவது ஒரு மியூசிக் ரைட்ஸ்னால் இப்படி வந்துடுது. இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இவ்வளோ கோரியோகிராஃபிக் பண்ணுறாங்க, அந்த பாட்டை எடுத்து நாங்களே பண்ணாலே எங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. அது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோன்னா அதை மாதிரி ஏன் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு எங்கள் அந்த சாங்கு கோரியோகிராஃபிக் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து இந்த லேபிள் மாத்திரம் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அந்த லேபிளுக்கு தான் அதில் பைசாவும் வரணும், அதில் அந்த சாங்கு மியூசிக் பண்ணுறாரு இல்லைங்களா. அந்த பேர் இன்றைக்கி இளையராஜா சார் வந்து எல்லாருக்குமே தெரியுது, நம்மளோட இராலால் மாஸ்டர் வந்து தெரியல. முக்கியமாக பராசக்தி வந்து எனக்கு இன்னைக்கு தருண் மாஸ்டர் சொன்னார், அவரோட அப்பா ஹிராலால், அந்த சாங்க்கு வந்து 15 ரூபா வந்து மாத சம்பளம், அதுக்கு வந்து ஏவிஎம்ல இது மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த சாங்கில் முன்னாடி வந்து இப்படி உக்காந்துக்கிறது ஹிராலால் மாஸ்டர், வண்டி ஓட்டுறது வந்து இது கருணாநிதி சார் கலைஞர் வந்து பின்னாடி இருக்கார், இழுத்து சிவாஜி சார் ஓட்டுறாரு சரிங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து 15 ரூபாய்க்கு பண்ண இவர் இருக்காங்க, இவரை பற்றி தெரியுது, நம்ம சிவாஜி சாரை பற்றி தெரியுது, கலைஞர் சார் ஐயா அந்த பாடல் பராசக்தி எழுதின விஷயமும் இப்பவும் அவங்களும் ஒன்று ஒரு கலைஞருக்கு பாராட்டு விழா ஒரு நடத்த போகிறாங்க, அப்போ அது மூலிமா அதுவும் தெரியும். ஸோ இராலால் மாஸ்டர் நான் சொல்கிறது எங்களோட டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஃபீல்டில் கிளாசிக்கலேருந்து அந்த பரதநாட்டியம், இன்றைக்கி எல்லோரும் வெஸ்டர்ன் கற்றுக்குறாங்க, பரதநாட்டியத்துலேருந்து தான் இங்கே வரணும். முதல்ல பரதநாட்டியம் தெரிஞ்சால் தான் டான்ஸ் வெஸ்டர்னுக்கே போகணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இந்த மியூசிக் சொன்னால மியூசிக்கில் வரா மாதிரி நான் கோரிக்கையாக நீங்கள் கேட்டிங்களே ஒரு அன்பாக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த கோரிக்கை இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த மியூசிக்கு எங்களுக்கும் ரைட்ஸ் வேணும், சரி கோரியோகிராஃபிக் பண்ணாங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ்க்கு ரைட்ஸ் வேணும், டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பேரை போடுங்க.
எந்த பாட்டு வருதுன்னு பேரை போடுங்க. இன்னைக்கு வந்து அந்த ஒரு யூடியூப்ல போட்டால் அந்த டபால் பிகினிங்ல ஒன்று எண்டில் ஒன்று கட்டு பாட்டு வந்து போயிடும். அதில் அவ்வளோ உழைச்ச அந்த மாஸ்டர்ஸ்க்கு கேட்குறேன். அதில் மியூசிக்கு வந்துடுது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துடுது, ஆனால் ஒரு கோரியோகிராஃபருக்கு இல்லை. ஆமாம், நல்ல பாயிண்ட். அது மாத்திரம் எங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் நீங்கள் எங்ககிட்ட இந்த ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்கேன்.